விவசாயிகளின் கண்ணீரோடும் தமிழ் மக்களின் இயக்கத்திலும் கனத்த இதயத்தோடு போராடி கொண்டு இந்த பிரச்சனை ஓயாது, நமக்கு என்றும் தீர்ப்பு வராது என்று தனது இன்னுயிரை மாய்த்து கொண்டு உணவளித்து நம்மை வாழ வைத்துக் கொண்டு வரும் அப்பா விவசாயிகளின் மனக்குமுறலோடு விளையாடி வரும் இந்த காவிரி நதிக்கு என்னதான் வேண்டும் என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, இயற்கையோடு போட்டி போட்டு பலமுறை தோல்வியுற்றும் இந்த மனித இனம் ஏன் மாறவில்லை என்ற கேள்வி இன்னொரு புறம் இருக்க, அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டிய உணவை நான் மட்டும்தான் உண்மேன், எனக்கு மட்டும்தான் என்று சொல்லி தட்டு நிறைய உணவு இருந்தும் பசியோடு இருக்கும் விவசாயிகளுக்கு கொடுக்காமல் கீழே கொட்டுவது முறையா, அதை வீணாக்குவது முறையா, இவ்வாறு பல கேள்விகள் பல அடுக்கு அடுக்கான பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது ஒற்றுமையாக பேசி தீர்த்து அதை சமன் செய்ய வேண்டிய முறைகளை செய்யாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயமும் கர்நாடக அரசும். இவ்வாறான சூழல்ல இந்த காவிரி நீர் பிரச்சனை கலைத்துறையிலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றது. பெங்களூர்ல நடிகர் சித்தார்த்தின் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது கர்நாடக போராட்டக்காரர்கள் நுழைந்து அத்துமுறை செய்யறாங்க, இது ஒரு அநாகரிகமான ஒரு செயல். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சினிமா துறையை சார்ந்தவங்க அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு இந்த வேலை நீ செய்யக்கூடாது. ஏன் அதை கேட்டாங்கன்னா, அவர் தமிழரா இருக்கிறதால கேட்டாங்கன்னு புரியல எனக்கு. சித்தார்த் நடித்த சித்தா திரைப்படம் திரையரங்குகள்ல வெளியாகியுள்ள நிலையில இந்த படம் தொடர்பாக கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல நடிகர் சித்தார்த் செய்தியாளர்கள் சந்திக்கிறார். அப்பொழுது கர்நாடக அமைப்பினர் வந்து அத்துமீறி நுழைந்து காவிரி பிரச்சனை சென்று கொண்டிருக்கும் பொழுது இது உனக்கு தேவையா, செய்தியாளர் சந்தித்து நிறுத்திக்கிட்டு போ அப்படின்ட்டு அவரை மிரட்டல் விடுத்தாங்க. இதனால கர்நாடக அமைப்பின் முழக்கமிட்ட பொழுது வணக்கம் கர்நாடகா என பேசிய சித்தார்த், இது ஒரு மொழிபெயர்ப்பு படம், கர்நாடக ரசிகர்கள் அனைவரும் பாருங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு வெகு விரைவாக நடந்து போயிடுறார். எனினும் காவிரி நதிநீர் விவகாரத்தை குறித்து முழக்கமிட்டவர்கள் தமிழ் நடிகரான சித்தார்த்த செய்தியாளர் சந்திப்பை தொடரக்கூடாது என பிரச்சனை செய்யறாங்க. கடும் எதிர்ப்பு காரணமாக சித்தார்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலிருந்து விலகி போறார். இந்த சம்பவம் குறித்து பல சினிமா பிரபலங்கள் வந்து சித்தார்த்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இதற்காக சித்தார்த்திடம் மன்னிப்பு கோரியுள்ளார் கன்னட நடிகர் சிவராஜ்குமார். இவரை தொடர்ந்து கன்னடர் என்ற முறையில மன்னிப்பு கோருவதாக நடிகர் பிரகாஷ் ராஜும் கருத்து தெரிவித்திருக்கார். இவ்வாறு வடமழையில நேற்று நடைபெற்ற ஒரு இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட இயக்குநர்கள், அதாவது இயக்குனர் பாக்கியராஜ், இயக்குனர் பேரரசு, ஆர் பி உதயகுமார் ஆகியோர் வந்து இந்த சம்பவம் குறித்து மிகவும் வருத்தத்துடன் கண்டித்தோடு இல்லாமல் இது ஒரு மனிதநேயமற்ற செயல் என்று கூறியிருக்காங்க. நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த செயலால் பிறரை காயப்படுத்துவது, பிறரின் மனதை புண்படுத்துவது என்பது மிகவும் வேதனைக்குரிய செயல். ஆகவே மனிதத்தை காப்போம், மனித நேயத்தோடு வாழ்வோம், வாழ்வில் தொடர்ந்து முயற்சிப்போம். நன்றி.